கொஞ்சம் தூங்க முடியலப்பா. முதல்ல பெல்ல வெளியில வச்சு பட்டன உள்ள வைக்கணும். நீங்களா? சின்ன தம்பில நினைச்சேன். சின்ன தம்பி வீட்டுல இல்லையே. பெரிய தம்பியோட எஸ்டேட்டுக்கு போயிருக்க, காலையில தான் வரும். அப்பாடா, யார் இது? ஓ, நீங்களா? என்ன இது, பாதி ராத்திரிலே வந்துட்டீங்க? விடிய காலையில தான் வரது வழக்கம். அவ யாரு? சீட்டாட்டத்துல உங்க கூட்டாளியா? என்ன வள்ளியப்பா, அவசரப்பட்டு பேசிட்டு அவர் என்ன காப்பாத்தினவராச்சு. சீட்டாட்டத்துல எக்கச்சக்கமா ஜெயிச்சுட்டு கூட அண்ண பசங்க என்ன க்ளோஸ் பண்ணிடலாம்னு பிளான் போட்டாங்க. சும்மா பாத்ரூம் போற மாதிரி வெளியே நழுவி வந்துட்டேன். நல்ல வேலை இவர் கார் வந்துச்சு, அதுல என்ன ஏத்திட்டு வந்தாரு. அந்த பசங்க அப்பவும் விடல, காரை கொண்டாந்து குறுக்க வச்சு மடக்கினானுங்க. சாமர்த்தியமான டிரைவர் ரிவேஷ்லயே வந்து என்னை காப்பாத்திட்டாரு அவரு. ஐயா, உங்க பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன், என்ன மதிச்சிடுங்க. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்துனீங்க, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உயிரை காப்பாத்தினா கணக்கா பாக்குறது? அப்பா அப்பா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கப்பா. இல்லைங்க, தேவைக்கு அதிகமா கிடைக்கணுங்கிற பேராசை எனக்கு எப்பவும் கிடையாது. எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது 15 ரூபாய் தான், அது மட்டும் கொடுத்தா போதும். பரவாயில்லைங்க, நீங்க செய்திருக்கிற உதவிக்கு இது என்ன, இன்னும் என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். எடுத்து மன்னிச்சிடுங்கம்மா, நான் தரித்திரத்துல சுகத்தை அனுபவிக்கிறேன். இந்த விஷயத்தை எனக்கு பேராசைகளை உண்டாக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கார் பத்திட்டு வந்ததா? உங்களுக்கு எப்படி தெரியும்? வழியில பெட்ரோல் பேச சொன்னாங்க. இங்க பத்திரமா சேர்ந்தீங்களா பாத்துட்டு போக தான் வந்தோம். ஏண்டா கொலகார பசங்களா, தங்கமான எங்க ஐயாவை கூட்டிட்டு போய் சீட்டாட்டத்தை வேற கத்து கொடுத்து கொல்லா பாத்தீங்க? மூஞ்ச பாரு, சீட்டு கட்டல இருக்க மூஞ்சி மாதிரி. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, போலீஸ் சொல்லிடு, போங்க வெளியே, ஓடுங்க. யாண்டி நல்லவங்க எல்லாம் போய் விரட்டுற, அவங்க என் நன்மைக்காக பாடுபடுறவங்க. ஏண்டே ஏண்டா, சீட்டாட்ட ஆடுறவங்க சின்னவங்க நினைச்சுக்கியா? போடா, ஏன் நிக்கிறீங்க, போங்க வெளியே. நல்லவங்களெல்லாம் விரட்டி விடுறியா நீ? டிரைவரையா, இந்த 15 ரூபாயாவது வச்சுக்கணும். உன் பேர் என்ன? பொன்னுசாமி. பொன்னுசாமி, ஆஹா. பா, உனக்கு ஒன்று சொல்கிறேன், உனக்கு எப்பாவது ஒரு உதவி தேவைன்னா நேராக என்னை வந்து பாரு, இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கணும், அவ்வளோதான். ஆமாங்க, உங்களுக்கு எந்த சமயத்துலையும் எந்த உதவியும் செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா, வர வரையா. சரி. இவன் டிரைவர் இல்லை, மனுஷன் எப்படி வாழணுன்றத கத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான்.